இந்த நிகழ்வை பொறுத்தவரை உலக புத்தக தின விழா அந்த நாளில் இந்த நிகழ்வு அமைந்தது என்பது பெரும் சிறப்பு. இந்த மூன்று நூல்களையும் அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த மூன்று நூல்களையும் அறிமுகப்படுத்தி அது குறித்த உரையாடலை உங்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் இந்த நிகழ்வுடைய நோக்கம். இந்த நிகழ்விற்கு மிக பொருத்தமாக நாம் கவிச்சுடர் அண்ணனை தான் அழைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இந்த நிகழ்வுக்கு நம்ம அவர் அழைத்தோம். பொதுவாக உலக புத்தக தின விழா குறித்து சிறப்புரை ஆற்றுவது என்பது இது போன்ற சான்றோர் பெருமக்களுக்கு சாதாரணமாக ஒன்று. ஆனால் இந்த கூட்டத்தில் நம்ம மூன்று நூல்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படிங்கிற தகவலை தெரிந்த பிறகு அந்த மூன்று நூல்களையும் கொடுங்க, அதை நான் படிச்சுட்டு வந்து அதையும் பேசணும்னு சொல்லி கேட்ட முதல் சிறப்புரையாளர் அண்ணன் மட்டும்தான். இந்த மூன்று நூலாசிரியர்கள் அராபத் உமர், நந்தன் கனகராஜ் மற்றும் நமது புதுகை சஞ்சீவி, இந்த மூன்று நூல்களும் மிக முக்கியமான நூல்கள். அந்தந்த தளத்தில் சிறுகதை என்ற தளத்தில் சிறுபான்மையினர் பெண்களை குறித்த அவருடைய வாழ்வியலை அசலாக பேசக்கூடிய நூலாக நசீபு. புதுகை சஞ்சீவி சிறுகதையில் நவீன சிறுகதையில் மிக முக்கியமான ஒருத்தர். புதுக்கோட்டையிலிருந்து மேலி நகரும் தடம் நந்தன் கனகராஜுடைய நூல் நவீன கவிதை தளத்தில் மிக முக்கியமான ஒரு நூல். அவருக்கான ஒரு மொழியை வந்து அவர் கண்டடைஞ்சிருக்கார். அப்படி மூன்று புத்தகங்களுமே அந்தந்த தளங்களில் அந்தந்த அளவிலே அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய புத்தகம். இந்த உலக புத்தக தின விழா என்பது வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அந்த காரணத்திற்கு முழு அர்த்தத்தையும் இந்த மூன்று நூல்களும் கொடுத்திருக்கிறது. தொடர்ந்து விமர்சன உரைன்னு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து நாங்கள் வந்து தலைவரும் செயலாளரும் பொருளாளரும் பேசும்பொழுது இல்லைனா மாநில பொறுப்பாளர்கள் பேசும்பொழுது அதில் கொஞ்சம் பார்த்து பேசலாம், விட்டு கொடுக்கலாம். ஆனால் விமர்சன உரையில் நாம் அப்படி எந்த சமரசமும் வைத்துக்கொள்ள வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசணும். அதனால தான் கருத்துரைங்கிறதுலேருந்து இந்த முறை விமர்சன உரைன்னு மாற்றிருக்கோம். இங்கே ஒரு சண்டை கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கருத்து சண்டை. ஆக அப்படி பேசினா மட்டும்தான் நாம் அடுத்தடுத்த தளங்களை நோக்கி நகர முடியும். அந்த வகையில் விமர்சன உரையாளர்கள் அதை சிறப்பாக செய்வார்கள் என்று நம்புகிறேன். நன்றி. விமர்சன உரை கவிஞர் கனகராஜின் மேழி நகரும் தடம் குறித்து கவிஞர் கவிபாலா அவர்கள். கவிதைனா பொதுவாக நமக்கு தெரிஞ்சது புதுக்கவிதை, அதை மீறி மரபு கவிதை, அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது நவீன கவிதை. இந்த புதுக்கவிதை எப்படின்னா ஏதோ மேலோட்டமாக நாங்கள் சொல்லிட்டு வருது, அந்த நுனிப்புல் மேஞ்ச கணக்காக இருக்கும். மரபு கவிதைன்னு பார்த்திங்களா அது எங்கேயோ ஒரு பூடகமான ஒரு விஷயத்தை சொல்லி வரும். இந்த நவீன கவிதைகள்னு பார்த்திங்கன்னா இரண்டும் கலந்ததாக அப்படித்தான் இருக்குது. இந்த புதுக்கவிதை மரபுமாக சார்ந்ததாக இருக்குது. உண்மையாகவே மேழி நகரும் தடம் நந்தன் கனகராஜனுடைய கவிதை புத்தகத்தை ஒரு முறை இல்லை, இரு முறையில் மூன்று முறை தொடர்ந்து படித்தேன். புரிஞ்சிக்கிறதுக்கு உண்மையாகவே கவிஞர் வருத்தப்படக்கூடாது, எனக்கு ஒன்றும் கூச்சமும் இல்லை அச்சமும் இல்லை. அந்த இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஜீரணிக்க வேண்டியதான் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி எழுதணுங்கிறது ஒரு ஆர்வத்தை கொடுத்து, புதுக்கவிதைங்கும் போது மேலோட்டமாக எழுதின மாதிரி இருக்கும்போது இந்த கவிதையை எழுதும் போது ஒரு விடுகதை மாதிரி எனக்கெல்லாம் தோணி, விடுகதை மாதிரி கடகடா குடுகுடு நடுவிலே பள்ளம் இப்படின்னா அது என்ன அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு முறை இரு முறை இல்லை மும்முறை இப்படி இப்படித்தான் வாட்ச் அந்த கவிதையை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இந்த முதல் கவிதையே சலனம்னு ஒரு கவிதை. இந்த கல் ஒழுங்கற்ற தன் அமைவுகளோடு உள் உறைந்த அதன் நீர் ஓலம் பறவை கீச்சு மரப்பேச்சு எல்லாமுமாக கிடக்கிறது கனத்த நிச்சலனத்தில். ராசிஸ் இப்போ நானும் தங்கமூர்த்தி சார் பேசிக்கிட்டு முதல் கவிதையை சொன்னார், அவர் ஒரு பார்வையில் சொன்னார். என்னுடைய பார்வையில் எப்படின்னா இந்த அட்டைப்படத்தினுடைய கவிதையாகத்தான் அதை பார்க்குறேன். ஒரு ஒரு மலைக்குன்று, ஒரு வனாந்தர பகுதியில் இருக்கக்கூடிய மலைக்குன்று, அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற அமைவு, அது உள்ளுக்குள்ளே ஒரு நீர் ஓலம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதில் பறவைகள் அடைஞ்சிருக்கும், அந்த மரங்கள் அடர்ந்த மரங்களுக்குள்ளான பேச்சுக்கள் இருக்கும், இதற்கெல்லாம் மத்தியில் ஒரு ஒரு மௌனமாக அந்த மலை கிடக்கிறது, அந்த ஒரு பரந்த மலையை சாதாரண கல் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதான் நான் அந்த கவிதையை பார்க்குறேன். அடுத்த கவிதை நீர் நிறை வெள்ளை அப்படிங்கிற கவிதையில் இந்த தலைப்பே மேலி நகரும் தடம்.
மேலி நகரும் தடம் ஒரு ஏதோ மேலிங்கிற சொல்லு கேள்விப்பட்டதாக இருந்தது. மறுபடியும் மறுபடியும் ஒரு இது ஆராயும் பொழுது பார்த்தீங்கன்னா மனசு கேட்கல, டிக்ஷனரி எடுத்து பார்த்துட்டேன். மேலினா ஏறு உழவக்கூடிய அந்த அந்த கலப்பை, மேலி நகரும் தடம் பரந்த வயல்வெளியை உழக்கு உழுது இருக்கக்கூடிய அந்த பரந்த வயல்வெளியினுடைய தடங்களை பதிவு செய்வதாகத்தான் அந்த, ஆனால் வயல்வெளிகளாக மட்டும் இல்லாமல் இந்த மனித மனங்களுக்குள் ஏற்படக்கூடிய சலனங்கள், இந்த மனித மனங்களுக்குள் ஏற்படக்கூடிய வலிகள், இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறார். அதுவும் அந்த அந்த ஒரு பாட்டி சொல்லக்கூடிய கவிதையை இந்த தண்டட்டி மாட்டி இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யதார்த்தமாக சொல்லிட்டு போவார். இந்த நீர் நிறை வெள்ளைங்கிற கவிதையில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி ஒரு பருத்தி விதையை விளைவிக்க முடியாமல் தவிச்சிருப்பான். ஆனால் திடீரென்று மழை பெய்யும், மழை பெய்தவர் அந்த பருத்திகள் நிறைய காய்ச்சி வெடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகம், பட்டினி வயிற்றை கட்டிக்கொண்டு மலங்க படுத்திருந்தவனுக்கு வயலெங்கும் பருத்தி காய்கள், பருத்தி நிறையா உண்டானது, ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பானான். வீதி நிறைந்த விளையாட்டில் குழந்தைகள் சொல்லி ஆடத் தொடங்கினார்கள். யார் தச்ச செட்டை? எங்கள் தாத்தா தச்ச செட்டைங்கிற அந்த விவசாயினுடைய சந்தோஷத்தை அந்த குழந்தையினுடைய மனநிலையில் இருந்து சொன்னது ரொம்ப அழகான பார்வையாக இருந்தது. இன்னொரு கவிதை துலக்கம்ங்கிற கவிதை. இந்த கவிதையும் ஒரு ஒரு பூடகமாக தான் இருந்தது. எப்படின்னா ஒரு பெண் குழந்தையை பெற்றவனுக்கு எந்த ஆசாபாசங்களும் இருக்கக்கூடாதா, அவனுக்கும் சுய ஆசை இருக்கக்கூடாதான்னு இந்த சமூகம் நம்ம எல்லாம் எப்படி பார்க்கும் அப்படிங்கிறத இந்த துலக்கம் கவிதையில் சொல்லியிருப்பார். இந்த சட்டைக்கு 7 ஆண்டுகள், இடுப்பு பகுதியை பிரித்தும் சேர்த்தும் இரண்டு மறு சீரமைப்புகளோடு பேண்ட் உடுப்புக்கு 10 வருடங்கள், உள்ளாடையும் கூட 5 ஆண்டுகள், பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு இன்னும் ஏண்டா, 40 ஆண்டுகளாக இப்படித்தான் துலக்கி கொண்டிருக்கிறார்கள் என்னிடம். ஒரு இவ்வளோ பெரிய அந்த சமூகம் ஒரு பெண் பிள்ளையை பெற்றவனை எப்படி பார்க்குது? ஒரு நல்ல சட்டை நல்ல பேண்ட்டு அப்படி கூட போட்டுக்கல, ஒரு தைச்ச ஒரு கிழிஞ்ச சட்டையோ அது மறுபடியும் மறுசீரமைப்பு செய்தோ போட்டுக்கொண்ட சட்டை தான், அதை இந்த சமூகம் ஒரு இன்னமும் இதாக தான் பார்க்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இது மாதிரி நெடுகிலுமான கவிதைகள் இந்த மனித மனங்களை ஊடாடி தான் இருக்குது. உண்மையாகவே கனகராஜ் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி கவிதைகளை எழுதணுங்கிற ஆசையை எனக்கு தந்தது. நான் புத்தக நூலகங்களுக்குள் செல்லும் பொழுதெல்லாம் நான் நினைப்பதுண்டு, ஒரு படைப்பாளி மறைந்திருக்கலாம், ஒரு படைப்பாளி மறைந்திருக்கலாம், ஆனால் அந்த நூலகங்களில் உள்ள புத்தகங்கள் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அடர்ந்த புத்தகங்கள் நிறைந்த நூலகங்களுக்குள் போகும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு பலத்த மூச்சுக்காற்று அந்த எழுத்தாளர்களுடைய மூச்சுக்காற்றாக இருப்பதாக நான் உணர்ந்து நான் செறித்து வாழ்ந்திருக்கிறேன். ஆகையினால் இந்த நிறைவான புத்தக தின வாழ்த்துக்களில் என்னையும் பங்கேற்றுக்க சொன்ன திடல் அமைப்பிற்கு, இந்த திடலில் நான் ஓடி ஆடாமல் வேறு எங்கே தான் ஓடி ஆடுவேன். ஆகையினால் என்னையெல்லாம் வளர்த்தெடுத்தது, என்னையெல்லாம் கொண்டாடியது, என்னையெல்லாம் தோள் தட்டியது, என்னையெல்லாம் பாராட்டியது, என்னையெல்லாம் சீர்தூக்கியது, என்னையெல்லாம் செதுக்கியது இந்த அமைப்பு. ஆகையினால் இதனோடு பயணிப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொண்டு அருமையின் கவிஞர் நந்தன் கனகராஜுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதுகை சஞ்சீவியின் எழுத்தாளன் சொன்ன கட்டுக்கதைகள் குறித்து கவிஞர் துரைக்குமரன் ஆன்றோர் உள்ளிட்ட அவையினை வணங்கி மகிழ்கிறேன். இந்த உலக புத்தக தினத்தில் இப்படி ஒரு நூலினை விமர்சனம் செய்வதற்கு வாய்ப்பளித்தமைக்கு, முதலில் தாமுயேகாசா திடல் அமைப்பிற்கு எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். எழுத்தாளன் சொன்ன கட்டுக்கதைகள் நண்பர் புதுகை சஞ்சீவினுடைய 3வது தொகுப்பு இது. வாழ்க்கை பாடுகள் எவ்வளவு கடினமாக இருக்கிறது, அந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடக்கிறாங்க, இந்த ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்வதற்கு கூட அவர்களுக்கான அந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத அவருடைய எல்லா கதைகள்லையுமே, இது 9 கதைகள் இருக்குது இந்த தொகுப்பில், ஒவ்வொரு கதையுமே ஒன்றை ஒன்று சாராத வெவ்வேறு தளங்களில் இருக்கக்கூடிய கதைகள். அதிலும் இந்த தலைப்பு வைத்திருக்கக்கூடிய எழுத்தாளன் சொன்ன கட்டுக்கதைகள் அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு காதுகள் நினைவுக்கு வந்த மாதிரி எனக்கு கடலும் கிழவனும் நினைவுக்கு வந்தது. தன்னோட தானே போராடுற மாதிரியாக அந்த கிழவன் கடலோட போராடி தன்னுடைய ஒரு வெற்றியை பதிவு செய்வதற்கு முழுமையான ஒரு போராட்டம், ஒரு சிறிய ஒரு 70 பக்கம் உள்ள ஒரு நாவல் தான் அது.
அதில் வந்து அதை அதை படித்த போது அவ்வளவு வியப்பாக இருந்தது. பாண்டியன் புத்தகத்தில் அவர் பாண்டியன் கொடுத்தார் எனக்கு அந்த புத்தகத்தை. அதை வாசித்த போது ஏற்பட்ட அந்த ஒரு கிளர்ச்சி, வாசிப்பின் மீது ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பு, அதை வந்து இவர் தன்னோடு போராடி இப்போ இந்த நீண்ட இடைவெளி சொல்கிறோம் இல்லையா, எப்படியோ வந்திருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக, புதுக்கோட்டையினுடைய ஒரு அடையாளமாக வந்திருக்க வேண்டியவர் சஞ்சீவி. ஆனால் அவருடைய அந்த படைப்பாளன் எழுத்தாளனுக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த போராட்டம், அதில் வந்து அவர் தன்னை காணாமல் ஆக்கி தொலைஞ்சு போய் திரும்ப அவர் அதை எப்படி கண்டுகொண்டார் அப்படிங்கிறத அந்த கதை வழியாக சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எப்படி மனம், ஏன்னா ரொம்ப நுட்பமான ஒரு எழுத்தாளனாக இருக்கிறார், ஒரு உளவியல் அடிப்படையில் மனங்களை அணுகி அதை காட்சி மொழியாக கதையாக அவர் மாற்றுகிறார். நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய நிகழ்வுகளையே அவருடைய மொழியில் அவர் சொல்ல விவரிக்கக்கூடிய அந்த காட்சிகள் வழியாக நம்ம பார்க்கும்போது, அட இப்படி இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு சொன்ன மாதிரி தான் பக்கத்திலே இருந்திருப்போம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், அந்த மாதிரியாக தான் பார்க்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லார்கிட்டே இருந்து கதைகளை எடுக்கிறார். இப்போ பாறைக்குளம்னு ஒரு கதை, புதுக்கோட்டை பகுதியில் நிறைய குவாரிகள் இருக்கிறதுனால நிறைய பாறைக்குளங்கள் இருக்கும். ஒரு காலத்தில் இந்த பாறை குளத்தில் ஏற்படக்கூடிய மரணம் அப்படிங்கிறது புதுக்கோட்டையில் ரொம்ப சர்வசாதாரணம். அந்த மாதிரியான ஒரு மரணத்தை அவர் அந்த கதையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விதம் பார்த்திங்கன்னா, எனக்கு திருச்செந்தாழை ஒரு கதையில் வந்து இதே மாதிரி குளத்தில் இறக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அவர் கதையாக்கியிருப்பார். இப்போ இவருடைய கதையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு எளிய மனிதர்கள், சின்ன பசங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சாதாரண நம்பிக்கை, எதை சொன்னாலும் நம்பக்கூடிய அந்த விஷயங்கள், அதை வந்து பரீட்சித்து பார்க்குறது, நம்ம போய் பார்க்கணும் இது சொல்கிறாங்க அப்படிங்கிற அதை அதாவது நம்பலாமா அப்படின்னு கூட யோசிக்காமல் ஒரு கோவிலில் இரவு போய் படுத்திருந்தா, அன்னைக்கு தூங்கும்போது கனவு வந்தா, கனவில் வரக்கூடியது மாதிரி நல்ல பெண் அவனுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையாக, இப்படி கேள்விப்பட்டு ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் ஒரு கோயிலுக்கு படுக்கிறதுக்கு போகிறாங்க. இப்படி ஒரு தளத்தில் அந்த கதையை ஆரம்பிச்சுட்டு கடைசியில் அதில் ஒருத்தன் வந்து அந்த பாறை குளத்தில் வந்து குளிக்கும்போது இறந்து போயிடுறான். அந்த நிகழ்வோடு இந்த இதை கொண்டு வந்து அங்கே கடைசியில் சேர்ப்பார். அந்த இறந்து போனவன் மறுநாள் தூங்கி விழிச்சப்போ எல்லோரும் கேட்டுக்கிட்டாங்க, இல்லாட்டி உனக்கு கனவு வந்துச்சா, உனக்கு கனவு வந்துச்சா, யாருக்குமே வெள்ளையாடா அப்படின்னு கடைசியில் இவர் சொல்லுவார். அந்த போலீஸ் வந்து இவங்க அந்த மற்றவர்கள் இந்த இறப்புக்கு காரணம்னு சொல்லி குற்றம் சாட்டி ஒரு சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை வரக்கூடிய நேரத்தில், அப்போ கனவுல கண்ட மாதிரி நமக்கு வரலங்க இல்லை, அப்போ கண்டிப்பாக கல்யாணம் நடக்காதோ, அது உண்மைதானோ அப்படின்னு அப்படி ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய நம்பிக்கைகளை கூட இப்படி கொண்டு வந்து நம்ம கையில் விட்டுருவாரு. அப்படி சொல்கிற அந்த கதைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வரக்கூடியது, அதில் கடைசியாக வைக்கக்கூடிய அந்த வரி தான் அந்த கதையினுடைய ஹைலைட். அந்த பையன் இறந்து போனவனுடைய தாயார் இந்த நண்பர்களை பார்க்கும் போதெல்லாம் திட்டி தீர்க்கிறது, இவனோட சேரக்கூடாது, வராத அப்படின்னு சொல்லி திட்டி தீர்க்கக்கூடிய அந்த தாயார், இவங்க சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் உருவாக்குறாருங்கும்போது, ஒரு பிள்ளையை தான் பறி கொடுத்துட்டேன், இந்த பிள்ளைங்களையும் கொடுக்கணுமா அப்படிங்கும்போது அந்த தாய்மை, அந்த உள்ளுக்குள்ளே மனதிற்குள்ள வெளியில் தான் அவங்க வந்து அந்த பசங்களை வந்து வெறுத்திருக்காங்களே ஒழிய தன்னுடைய குழந்தைகளாக தான் அவங்களையும் நினச்சிருக்காங்கங்கிற, அதுதான் ஒரு ஒரு கவிதை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இவருடைய கதைகள் செய்யுது. இப்படி அவர் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து எளிமையாக கதையை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு அது தரக்கூடிய உணர்வு, உங்களிடம் கடத்தக்கூடிய உணர்வு அது ஒரு மாதிரி, இதே எழுதக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு கதையை எப்படி எழுதணும், எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக அவர் அதில் காட்டுறார். அதற்கான அந்த உத்திகள், எப்படி அந்த கதையை சொல்லணும், எந்த இடத்துல எதை சொல்லணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி முடிக்கணும், இப்படி ஒரு அழகான ஒரு படைப்பாளன் மூன்று தொகுப்புகள் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் நிறையா வளரணும். நாங்கள் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறதும் அதுதான், நிறைய நேரங்களில் அவரை பார்க்கும்போது
ஏன்னா ஒரு காலத்தில் அவரை பார்க்க முடியுமாங்கிற மாதிரியான சூழ்நிலையிலாம் இருந்தது. இப்போ அவர் வெளியில் வந்திருக்காரு அப்படின்னா அந்த எழுத்தாளன் சொன்ன கட்டுக்கதை மாதிரி அவரை ஜெயிச்சு வெளியில் வந்திருக்கார். அப்படி ஜெயிச்சு வந்தவர் இன்னும் எழுதுவதற்கு நிறையா இருக்குது. நான் அந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா ஸ்டாலின் சொல்லும்போது இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சொல்லி, ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா நம்ம அந்த டிவைஸஸோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துட்டோம். கட்டாயப்படுத்தி நம்மளை வந்து அதுக்குள்ளே கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வர்றது இல்லாமல் நம்மளை வந்து முழுக்க கண்காணிக்குது. அந்த டிவைசஸ் நம்மளை முழுக்க கண்காணிக்குது. இப்போ நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே, பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட விளிம்பு நிலை மனிதர்களாக மாறுவதற்கான காலகட்டமாக இது மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ அதை எழுதுவதற்கான பொறுப்பும் நிறைய கதைகளுக்கான களங்களும் அங்கே இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். எழுத்தாளர் அராபத் உமரின் நசீபு குறித்து கவிஞர் கஸ்தூரி ரங்கன். உமர் வந்து ஒரு ஃபீமேல் ஆத்தர் அப்படின்றது வந்து இங்கே வந்து தான் எனக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்து கொள்ளணும்னு இருக்கிறேன். முதற்கண், நசீபு என்கிற இந்த தொகுப்பை குறித்து பேசுவதற்கு முதற்கண் ஒரு சின்ன வேண்டுகோள். ஒன் ஸ்டோரி சின்ட்ரோம் என்கிற ஒரு சின்ட்ரோம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஆப்பிரிக்க எழுத்தாளர் வந்து எழுதுகிறாங்க. அவங்க என்ன எழுதிடுறாங்க அப்படின்னா, ஒரு தந்தை வந்து மகளை வந்து தவறாக பயன்படுத்தி ஒரு கதையை எழுதிடுறாங்க. இது அமெரிக்காவில் பாப்புலராக படிச்சுறாங்க. அப்போ ஒரு ஆப்பிரிக்கன் கேர்ள் வந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அமெரிக்காவுக்கு போனோன்னே, உங்கள் ஊர்லெலாம் அப்படித்தானா, உங்கள் ஊர்லெலாம் அப்படித்தானா, அப்பா அப்படித்தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அடி பாவிலா, இது வந்து ஒன் ஸ்டோரி சின்ட்ரோம் அப்படின்னா அது ஒரு மோசமான பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாமரத்தனமான புரிதல். ஒரு கவிஞர் வந்து வெண்ணிலா கூட ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அழகாக. என்னென்னா, ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் பிரச்சனைனா, உங்களுக்கு முகேஷுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய சூழல். அப்படி இருக்கிற பொழுது இந்த ஒன் ஸ்டோரி சின்ட்ரோமாக இல்லாமல் இதை ஒரு இலக்கிய படைப்பாக பார்க்கக்கூடிய பக்குவம் பெற்ற மனிதர்களுக்கு முன்னால் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு புரிதல் இருக்கிறது. ஏன்னா இஸ்லாத்தை விமர்சனம் செய்கிற ஒரு மிகப்பெரிய தொகுப்பு இது. அப்போ அந்த இஸ்லாத்தை விமர்சனம் செய்தால் மற்றெல்லாம் உருப்படியாக இருக்காங்கிற ஒரு கேள்வி நம்மள்ட்ட இருக்குது. இதை படைப்பை படைப்பாக பார்க்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும். அடுத்து நான் ரொம்ப ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண வேண்டியது யாருன்னு நினைக்கிறேன்னா, அந்த அறம் கிளை என்னப்பா அப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு மெம்பரை ஆத்தரா உயர்த்தியிருக்கிறாங்க. ஒரு மெம்பர்கிட்ட வந்து எழுதுங்கன்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க. எப்போவுமே பாய்ஸை சொன்னால் எழுத மாட்டாங்க, ஃபீமேல் மெம்பர்னுறதுனால எழுதிட்டாங்க போல இருக்குது. எழுதி முதல்ல அவருடைய ஹஸ்பண்டை கொடுத்தேன்னு எழுதியிருக்காங்க. இதில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, என் இணையரிடம் கொடுத்தேன், அவர் வந்து கதை எங்கேம்மான்னு கேட்டார், அப்புறம் நான் ரீரைட் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து இந்த தொகுப்பு வந்தது அப்படின்னு முதல்ல செம்மலரில் வெளிவந்தது என்னுடைய கதை என்பதை பதிவு செய்கிறாங்க. அப்போ தாமு ஏகாசா என்கிற அமைப்பினுடைய செயல்பாட்டு வீச்சை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. தாமு ஏகாசா என்கிற தளம் பல்வேறு எழுத்து ஆளுமைகளை உருவாக்குகிறது. அந்த எழுத்து ஆளுமைகள் இந்த தளத்திலிருந்து அடுத்த தளத்துக்கு போவதையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறோம். இப்போ ஆலங்குடி தாமு ஏகாசில் இருந்தக்கூடிய சச்சின் வந்து அயலிக்கு வசனம் எழுத போயிருக்கிறார். ஒரு எழுத்து ஊடகத்திலிருந்து காட்சி ஊடகத்துக்கு போயிருக்கிறார். மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கான காரணியாக தாமு ஏகாசா இருப்பதை நாம் இந்த இடத்துல நினச்சி பார்க்குறோம். அதே மாதிரி அறம் செஞ்சிருக்கிற இந்த பணியானது ஒரு உறுப்பினரை எழுத்தாளராக மாற்றிக்கூடிய ஒரு ரசவாதத்தை அறம் செய்து கொண்டிருக்கிறது. அறம் தோழர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த நூல் வந்து இஸ்லாமிய பதங்களை, இஸ்லாமிய வார்த்தைகளை வந்து பொதுவெளிக்கு அழைத்து வந்திருக்கிறது. இப்போ ஹதீஸ்ங்கிற வார்த்தை, அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லணும்ன்ற வாழ்க்கை, ஒரு ஏய் அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லணுண்டா, கயாமத்ரா கியாமத் அப்படின்னா நமக்கு அமீர் கானோ ஜூயிச்சாவளோ ஞாபகத்துக்கு வருவாங்க, கேமசே கேமத்துக்கு. ஆனால் இங்கே வந்து கேமத் என்றால் நியாய தீர்ப்பு நாள். நியாய தீர்ப்பு நாளில் அல்லாட்ட பதில் சொல்லணும், ஒழுங்கா இருங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்வியலாக இஸ்லாம் இருப்பதை இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த பதங்களை ஹதீஸு, ஹராமு, கலிமசகத், இப்படி ஏக இத்தா, இப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய பதங்கள், அந்த வொக்கபுலரி இருக்கு இல்லையா, அந்த வொக்கபுலரியை வந்து பொது இருக்கு கொண்டாந்துருக்காங்க. இப்போ கரிசல் தாத்தாவோடைய, நம்ம கரிசல் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கரிசல் என்ன செஞ்சார் அப்படின்னா, கரிசல் பதங்களை பொது விலக்கி கொண்டாந்தார், பொது இலக்கிய தளத்திற்கு அவர் கொண்டாந்தார். அதே வேளையில் இந்த பொண்ணு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இந்த வார்த்தைகளை, இந்த வொக்கபுலரியை
தமிழுக்கு கொடை அளித்திருக்கிறார்கள். அறம்கிளையின் மூலமாக, இந்த புத்தகத்தின் மூலமாக தமிழ் இலக்கிய தளத்திற்கு இந்த வார்த்தைகளை அவங்க இழுத்து வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். இதை வந்து பொதுமைப்படுத்துகிறேன், இதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இத்தாவை அவங்க பண்ணலை. சினிமா அஜிபியோட வரிய பேர் ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஆப்பிரிக்க பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையை ஆப்பிரிக்க பழங்குடி மக்களுடைய வார்த்தைகளோடு அவர் எழுதினார். அதனால தான் இன்றைக்கும் சினிமா அஜிபியை நம்ம கொண்டாடுறோம். ஸோ அந்த பாணியில் அந்த பாதையில் பயணிக்கிறார் உமர் என்பதை இந்த புத்தகம் உறுதி செய்கிறது. அந்த விதத்தில் உமருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. மிக நேர்த்தியான ஒரு படைப்பு. இதை சுருக்கமாக சொல்கிறதுனா, ஒரு 6 சிவாஜி படம், ஒரு MGR படம்னு நான் சொல்லுவேன். 6 கதைகள் இருக்கிறது. இந்த 6 கதைகளும் இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவிற்கு அடக்கப்படுகிறார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் வந்து ஒரு மனித பிரிவுக்கும் கீழாக நடத்தப்படுகிறார்கள் என்பதை ரொம்ப சரியாக பதிவு செய்திருக்கிறது. அப்போ நம்ம இதிலெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. எல்லா மதங்களும் அதில் அழகாக ஒரு இடத்துல ஒரு குழந்தை கேட்குறா அம்மாட்ட, ஒரு குழந்தை கேட்குறா அம்மாட்ட, அம்மா இதெல்லாம் எழுதினவன் எவம்மா, எல்லாரும் ஜென்ஸா, இந்த ஹதீஸ்லாம் எழுதினவன் வந்து எல்லாருமே ஆங்கிலம் தாங்கம்மா அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த கேள்வியை வந்து இந்த படைப்பின் ஊடாக முன்வைக்கிறார். அப்போ பெண்கள் தலைமைத்துவத்துக்கு வருவது, பெண்கள் எல்லா இடத்திலும் தலைமை பண்புக்கு வருவது, பெண்கள் இந்த சட்டம் இயற்றும் இடத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தை இந்த நூல் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது. இந்த 6 சிவாஜி கதையையும் கொஞ்சம் MGR கதையாக அவங்க மாற்றி எழுதியிருக்கலாம். இப்போ ஒவ்வொரு கதை என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கதையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 300 கரீம் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னா, நீண்ட நெடுங்காலமாக ஒரு தெருவின் கதையை மட்டும்தான் இலக்கிய உலகம் பேசி கொண்டிருந்தது. ஒரு தெருவின் கதை நீண்ட நெடுங்காலமாக. கரீம் வந்து பெரிய ஒரு படைப்பாளி என்பதை இந்த இடத்துல காட்டுறார். கல்வி பொதுமைப்படுத்தப்பட்டதால் இன்று பல தெருக்களின் கதைகள் வர துவங்கியிருக்கின்றன. அப்படி வந்தது தான் இந்த கதைங்கிறார். அது உண்மையிலே கரீமை நம்ம ரொம்ப பாராட்டணும். கரீமுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார், அன்வர் பாலசிங்கம். அவர் வந்து கருப்பாய் என்கிற நூர்ஜஹான் என்கிற புத்தகத்தை எழுதுகிறார். அந்த வழியில் தான் நான் அராஃபத்தை பார்க்குறேன். அராஃபத்தை வந்து இந்த பாதையில் தான் நான் பார்க்குறேன். அவங்க ரெண்டு பேரும் மேல் ரைட்டர்ஸ். இவங்க ஒரு ஃபீமேல் ரைட்டர். அவங்களுடைய கருப்பாய் என்கிற நூர்ஜஹான் படிச்சிருப்பீங்க எல்லாருமே. அது ஒரு பக்கம் கொண்டாடப்பட்ட மீனாட்சிபுரம் தலித்துகள் முஸ்லீமாக ஆனதுக்கப்புறம் என்ன பாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்கிற குறித்த ஒரு பதிவு அது. அதே மாதிரி தாளிடப்பட்ட கதவுகளில் கோயம்புத்தூரில் வந்து என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான பதிவு. அதை தொடர்ந்து அராஃபத்தினுடைய இந்த கதை வந்து, பெண்கள் என்ன பாடுபடுறாங்க, கூட்டு குடும்பம் என்கிற பேரில் பெண்கள் மீது எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்திலையும் கூட்டு குடும்பமாக இருந்தால் நசிக்கப்படுவது, நசிந்து போவது பெண்கள் தான். இந்த 6 கதைகளில் முத கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜிதா. இந்த ஷாஜிதா வந்து ஒரு டவுரி ப்ராப்ளத்தை பற்றி பேசுது. மாமனார் வந்து பெரிய பணக்காரர், கல்யாணம் நிச்சயமாகுது. என்ன இவனை போய் சம்மந்தம் பண்ண நேரமும் என்னமோ, அவர் கடை தீப்பிடிச்சி எரிஞ்சிருது, பேசின மகரை கொடுக்க முடியல. அப்போ வந்து தங்கச்சி பையன், தங்கச்சி கூட பிறந்த தங்கச்சிகிட்ட வந்து, கல்யாணம் இப்போ பண்ணிடுமா, நான் பின்னால் பார்த்து பண்ணுறேன் அப்படின்றாரு. ஓகேண்ணேன்னு சொல்லிடுறாங்க. கல்யாணம் நடந்துருது. ஆனால் அவர் நொடிச்சு போனவர்லேருந்து அவரால் எந்திரிக்க முடியல, பண்ண முடியலை. இதற்கு அந்த மருமகனும் கூட பிறந்த தங்கையும் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்றால், அவங்க இந்த பெண்ணுடைய தந்தை இறந்து போகிறார். அந்த கேரக்டரோட பேர் வந்து பானு. பானுனுடைய தந்தை வந்து மடிந்து விடுகிறார். அவருடைய பணத்தை கூட கடைசி தடவை போய் முகத்தை கூட பார்க்கக்கூடாதுன்றாங்க. அப்போ அவன் கூட பிறந்த தம்பி அண்ணன் எல்லாம் பக்கத்தில் நின்று சொல்கிறேன், ஐயோ அல்லாட்ட பதில் சொல்லணுமையா, நாளைக்கு என்ன சொல்கிறாங்க, அல்லாட்ட பதில் சொல்லணுமையா, பிள்ளை பண்ணானே ஜமாத்காரங்க கேலியாக பேசுகிறாங்கயா. அப்போ அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும், இந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது, அப்போ இறந்துட்டாருனோன்னா இந்த கதறி அழுக ஆரம்பிக்குது. அதுக்கு நம்ம வீட்டில் விழுந்துருச்சுன்னு எல்லாம் நினைக்க போகிறாங்க, அழுகாதன்னு சொல்லி அந்த பொண்ணை சைலன்ஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப கொடூரமாக, இது வந்து ஒரு பானை சுற்றுக்கு ஒரு பதம். 6 கதையும் இப்படி தான் இந்த அம்மா எழுதியிருக்காங்க. 6 கதையிலும் ஒரு பெண்ணாக இருப்பதனால் பெண்ணினுடைய வழியை அப்படியே கடத்தியிருக்காங்க. நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, ஒரு கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டை வைங்க, ஒரு பாசிட்டிவாக முடிங்க. தாமஸ் ஆடி தொங்க விட்டாருன்னா, தாமஸ் ஆடி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் அழகான பொண்ணு நடந்து வரும், லாஸ்ட் சாப்டரில் தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இல்லாமல் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த எழுத்தாளர்கிட்ட நான் வந்து வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, கடைசியில் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக முடிங்க அப்படின்றத தான் வைக்கிறேன். இது ஒரு உதாரணமான கதையை நான் சொல்லியிருக்கிறேங்க, ஷாஜிதா அப்படிங்கிற அந்த கதை.
இந்த கதையில் வந்து டௌரி கொடுக்கல் என்றதுக்காக பெத்த தகப்பனுடைய முகத்தை பார்க்க விடாமல் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிடக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பரிதாபமான நிலையை வந்து பேசுது இந்த கதை. வழிகள் வாழ்க்கை எப்போதுமே இருக்கும், வழி வந்து எங்கே போனாலும் வழி இருக்கும். வழிகளை கடத்துவது மட்டும் ஒரு படைப்பாளியின் வேலையாக இருக்கக்கூடாது, ஒரு வழியை காட்டணும். அந்த இடத்துல தான் எம்ஜிஆர் சிவாஜியை அரசியலில் ஜெயிச்சது, நடிப்பில் யாரும் ஜெயிக்க முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் எம்ஜிஆர் எங்கே ஜெயித்தார் அப்படின்னா, ஒரு நம்பிக்கை கொடுத்தார், உங்களால் முடியும் என்கிற நம்பிக்கை ஒரு எளிய மனிதனுக்கு கொடுத்த இடத்துல எம்ஜிஆர் ஜெயித்தார். அராஃபத் வந்து கொஞ்சம் எம்ஜிஆர் பக்கெட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ரேவதி இன்னொரு சீட் வைக்கிறதுக்கு முன்னால் இதை நான் முடிச்சுக்கணும். இந்த விதத்தில் மீண்டும் ஒரு முறை பொறுமையாக என்னுடைய உரையை கேட்ட உங்களுடைய பொறுமைக்கெல்லாம் மிக மிக நன்றி. தொடர்வோம், நன்றிகள்.